ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கவிதா. இன்றைக்கி ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். தம்ப்னெயில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது எந்த ப்ராடக்ட்னு. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் கவிதாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வேயிங் ஸ்கேல் பற்றி தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது நான் கிட்டத்தட்ட 3-4 மந்த்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த பிராண்ட் வந்து ஹெல்த் சென்ஸில் அல்ட்ரா லைட் அந்த பிராண்டு தான். மாடல் நம்பர் வந்து PS 126. உங்களுக்கு அதில் அந்த பாக்ஸ்லேயே இன்ஃபர்மேஷன் இருக்கும், அது எப்போ மேனுஃபேக்சர் பண்ணது, ப்ரைஸ் டீட்டெயில் என்ன எல்லாமே. ஆக்சுவலி இது வந்துட்டு அதோட பாக்ஸ் தான். பாக்ஸ் பின்னாடி என்னென்ன இருக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். இதெல்லாம் ஜி சென்சார் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த வேயிங் ஸ்கேலோட கெப்பாசிட்டி வந்துட்டு 180 கிலோகிராம் வரைக்கும் இதில் நம்ம வெயிட் பார்க்க முடியும். இதில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா ஸ்கிட் ப்ரூஃபாக இருக்கும். அதாவது நீங்கள் டைல்ஸில் வச்சாலும் ஏதாவது ஒரு ஓரளவு வழுக்கிற இடத்துல வச்சா கூட இது வந்துட்டு உங்களை ஸ்கிட் ஆகாது அந்த இடத்துல. ஆல்ரெடி சொன்ன மாதிரி மேக்ஸிமம் வெயிட் வந்துட்டு 180 kg தான். இது 180க்கு மேலே ஏதாவது ஏறி நின்றாங்க அப்படின்னா எரர் இண்டிகேஷன் இதெல்லாம் காமிச்சிடும். டிஸ்பிளேவும் நல்லா பெருசாகவே சூப்பராகவே இருக்குது. பேட்டரி வந்துட்டு நம்ம கிளாக்குக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த பேட்டரி தான், AAA பேட்டரி தான். ரெண்டு பேட்டரி யூஸ் பண்ணும். பேட்டரி தீர்ந்து போச்சு அப்படின்னா கூட அதிலே வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிச்சிடும். இது நம்ம ஆர்டர் போட்டு வரைச்சா வீட்டுக்கு இப்படி தான் வரும். பாக்ஸுக்குள்ளே 4 சைடும் வெயிங் ஸ்கேல் சுற்றி 4 சைடும் தெர்மாகோல் வச்சு நல்லா சூப்பராக பேக் பண்ணி தான் கொடுக்குறாங்க. அதோட ஹெல்த் சென்ஸோட மேனுவல் ஒன்று இருக்குது அண்டு வாரண்டி கார்டு ஒன்று இருக்கும். இது வந்துட்டு மேனுவல் எப்படி யூஸ் பண்ணணும், அது எப்படி சேஃப்டியாக வச்சுக்கிறது, எல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மேனுவல். இது கேர் அண்ட் மெயின்டெனன்ஸ், ட்ரை லொக்கேஷனில் வைக்கணும், யூஸ் பண்ணக்கு முன்னாடி நல்லா ஒரு துணியை தொடச்சிட்டு யூஸ் பண்ணணும். மேக்ஸிமம் ஒரே இடத்துல வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணால் அதோட வெயிட் வந்துட்டு அக்யூரசி கரெக்டாக இருக்கும். 1 இயர் வாரண்டியோடு வருது, அது இதோட இன்னொரு ஸ்பெஷல்னு கூட நான் சொல்லுவேன். அண்டு இதுதான் வாரண்டி கார்டு. இது எல்லாமே அந்த பாக்ஸுக்குள்ளேயே வச்சு கொடுத்துட்றாங்க, வாரண்டி கார்டு. நெக்ஸ்ட் வெயிங் ஸ்கேலை பார்ப்போம். நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ ரிவ்யூ பர்பஸ்க்காக ஜஸ்ட் ஒரு அன்பாக்ஸ் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாம் அகெயின் அது பழையபடி எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி செட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த போல் 4 சைடும் தெர்மாகோல் வச்சுட்டு ஒரு நார்மல் அந்த கவரில் பேக் பண்ணி தான் வீட்டுக்கு வந்துச்சு. நான் இதை அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். நான் அமேசானோட லிங்க்காக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. வெயிங் ஸ்கேல் வந்து அவ்வளோ முக்கியமா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா என்ன கேட்டால் கண்டிப்பாக முக்கியம்தான். நம்ம எந்த வெயிட் இருக்கும் அப்படின்னு ட்ராக் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நான் நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வெயிங் ஸ்கேல் கண்டிப்பாக முக்கியம். இந்த வெயிங் ஸ்கேலில் இந்த 4 சைடும் இந்த மாதிரி கிரிப்புக்கு கொடுத்துருக்காங்க, இதனால தான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த ஸ்கிட் ஆகாது. 4 சைடும் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த இது பின்னாடியே ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கும், எப்படி யூஸ் பண்ணோம், ஹவு டு யூஸ். எப்போவுமே ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ஏறி நிற்கிறீங்க, ரொம்ப நேரமாக அதை யூஸ் பண்ணாமல் இருக்குது, ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ஏறி நிற்கிறீங்க அப்படின்னா அந்த வெயிட்டை வந்துட்டு அதை நீங்கள் கணக்கில் எடுத்துக்க வேண்டாம். செகண்ட் டைம் நீங்கள் ஏறி நிற்கிறத கணக்கில் எடுத்துக்கோங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. ஒவ்வொரு முறையும் 0-0 இருக்கிற மாதிரி இருக்கும்போது நீங்கள் உங்கள் வெயிட்டை செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இது செல், அதான் பேட்டரி போடுற இடம்.
நான் சொன்னேன் இல்லைங்களா, நாலு சைடும் கிரிப்புக்காக கொடுத்துருக்க பார்ட் தான் அது. பேட்டரி இங்கே தான் போடுவோம், ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். கிளாக் யூஸ் பண்ணுற அந்த கிளாக் செல்லு தான், நம்ம வாங்கிச்சு அவங்களே ரெண்டு செல்லு அதிலே போட்டு தான் எனக்கு வந்துச்சு. ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து இது தீருது, பேட்டரி லோ ஆகுது அப்படின்னா அதில் இண்டிகேஷன் வரும்போது நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் இன்னொரு மோட் கூட இருக்குது, அந்த பேட்டரிக்கு பக்கத்துலேயே. எஸ் இங்கே தான் கேஜி எல்பி எஸ்டின்னு இருக்குது பார்த்தீங்களா. அதில் நீங்கள் எந்த இதில் வச்சு வெயிட் உங்களுக்கு டிஸ்பிளேயில் வரணும் அப்படிங்கிறத செட் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி நம்ம எல்லாம் கேஜியில் தான் பார்ப்போம். ஸோ நான் கேஜியே செட் பண்ணிக்கிட்டேன். செட் பண்ணிவிட்டு அகெயின் பேட்டரி அதில் இன்சர்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுறேன். ரொம்ப சிம்பிள், ஈஸி டு ஆக்சஸ் ஆக்சுவலி. அண்ட் எப்போவுமே வெயிட் பார்க்குறச்ச நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரே பிளேஸில் அந்த வெயிங் ஸ்கேலை வச்சு பார்த்தா அந்த அக்யூரசி கரெக்டாக இருக்கும். அதுபோல் எம்டி ஸ்டமக்கில் பார்க்குறது வந்துட்டு அக்யூரசி இன்னும் கரெக்டாக இருக்கும். டெய்லி மார்னிங் எம்டி ஸ்டமக்கில் நீங்கள் வெயிட் செக் பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பர்ஃபெக்டான வெயிட்டை கொடுக்கும். அண்டு இதெல்லாம் எரர் ரேட்டிங் வந்து கேஜிக்கு ஏற்ற மாதிரி எரர் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. 3 to 50 kgனா 400 gram ப்ளஸ் ஆர் மைனஸ் அதிகமாக காமிக்கலாம் இல்லை கம்மியாக காமிக்கலாம். அதே போல் 50 to 70 or 100 something அந்த பின்னாடி மேனுவல் இருந்துச்சு, அதில் ப்ளஸ் ஆர் மைனஸ் 500 grams வந்துட்டு நீங்கள் எரர் ரேட்டிங் வச்சுக்கலாம். அதாவது அந்த அளவு கூட்டவோ குறைக்கவோ காமிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதோட வெயிட்டும் வந்து ரொம்ப வெயிட்லாம் இல்லை, காம்பாக்டாக தான் இருக்குது, நல்லா இருக்குது. நான் உங்களுக்கு நல்லா தெரியறதுக்காக இந்த கோதுமை மாவு வச்சு காமிச்சிருக்கேன். ஆக்சுவலி இது 1 kg பேக் தான். ஃபர்ஸ்ட் டைம் வைக்கிறேன், 900 grams காமிக்குது. செகண்ட் டைம் வைக்கிறேன், 1 காமிச்சிட்டு 900 grams காமிக்குது. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ளஸ் ஆர் மைனஸ் 100 to 500 grams வந்துட்டு வேரியேஷன் இருக்கும், அது எந்த வெயிங் ஸ்கேலாக இருந்தாலும் அது அப்படி தான் இருக்கும். ஸோ அது பிரச்சனை இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ரொம்ப கரெக்டாக காமிக்கிறது, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. வாங்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வாங்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் ஆல்ரெடி வெயிங் ஸ்கேல் வாங்கணும்னு நினச்சிருந்தாலோ இல்லை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாரனா வாங்கணும் அப்படின்னு உங்களுக்கு சொல்லியிருந்தாலும் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக மறக்காமல் அவங்களையும் கவிதாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு குட்டி லைக்காக போட்டுட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச், பாய்.